மதுரையை சேர்ந்தவர்தான் ரவி வயது முப்பத்தெட்டு இவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்துள்ளார் வடபழனியில் உள்ள ஒரு மேன்சனில் தங்கி சினிமா வாய்ப்புகளும் தேடியுள்ளார் அவருக்கு துணை நடிகர் வாய்ப்பும் கிடைத்தது பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் சிறு சிறு வேடங்களிலும் நடித்துள்ளார் அப்போது அவர் டிவி தொடர்களில் துணை நடிகாக நடித்து வந்த தேவி வயது நாற்பத்தி ரெண்டு என்போரை அடிக்கடி சந்திக்க வாய்ப்பும் கிடைத்தது இதனால் இருவரும் நட்பாக பழகினர் நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது தேவிக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் மற்றும் இரண்டு மகன்களும் உள்ளனர் அவர் குடும்பத்துடன் கொளத்தூர் ராஜமங்கலத்தில் வசித்து வந்துள்ளார் தேவியின் கணவரான சங்கர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு பர்னிச்சர் கடையில் வேலை செய்து வருகிறார் தனது மகன்கள் வளர்ந்து விட்டதால் ரவியுடனான தனது கள்ளக்காதலை தேவி துண்டித்து விட்டார் இரண்டு ஆண்டுகளாகவே அவர் ரவியுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை என்றும் தெரிகிறது அதன் பிறகு சினிமாவிலும் வாய்ப்பு குறைந்ததால் தேவி ராஜமங்கலத்தில் தையல் கடை நடத்தி வந்துள்ளார் ஆனால் தேவியுடனான தொடர்பை கைவிடாமல் ரவி அடிக்கடி தேவிக்கு போன் செய்து தொந்தரவு செய்து வந்துள்ளார் சில நேரங்களில் அவர் தேவியை பார்க்க ராஜமங்கலத்துக்கே நேரில் வந்து சென்றார் ரவியின் தொந்தரவு தாங்க முடியாமல் தேவி கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு குடும்பத்துடன் ராஜமங்கலத்தில் தங்கியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு சென்னையை அடுத்த வடக்கு கொரட்டூர் சியாத்தம்மன் கோயில் தெருவில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் குடிபெயர்ந்தார்கள் தனது எண்ணையும் மாற்றிவிட்டார் இதனால் ரவி தனது கள்ளக்காதலியான தேவி எங்கு இருக்கிறார் என தெரியாததால் அவரை நேரில் பார்க்க முடியாமலும் செல்போனில் பேச முடியாமலும் பரிதவித்துள்ளார் தேவியின் தங்கையான லட்சுமி வயது நாற்பது தனது கணவரான சவரியாருடன் கொளத்தூரை அடுத்த பாரத் ராஜீவ்காந்தி நகர் ஒன்றாவது தெருவில் வசித்து வருகிறார் இதை அறிந்த ரவி நேற்று முன்தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் லட்சுமியின் வீட்டிற்கே சென்று தேவி எங்கு இருக்கிறார் என அவரை பற்றி விவரங்களை கேட்டுள்ளார் அதற்கு லட்சுமி தனக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரவி லட்சுமியிடம் தகாத முறையில் பேசியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த லட்சுமி தனது அக்காலான தேவிக்கு போன் செய்து ரவி வந்து தன்னிடம் தகாத முறையில் பேசுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தேவி தனது கணவரான சங்கருடன் அங்கு வந்தார் பின்னர் ரவியிடம் இனிமேல் என்னை தேடி வரவேண்டாம் என்றார் இதனால் அவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த தேவி அவருடைய கணவரான சங்கர் தங்கையான லட்சுமி மற்றும் தங்கையின் கணவரான சவரியார் ஆகிய நான்கு பேருமே சேர்ந்து அங்கிருந்த சுத்தியலா எடுத்து ரவியை சரமாரியாக தாக்கினர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த ரவி இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் பின்னர் அவரது கை கால்களை கட்டியதுடன் போர்வையால் அவரை கழுத்தை நெரித்தும் கொன்றனர் இது குறித்து ராஜமங்கலம் போலீஸ் நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக இன்ஸ்பெக்டரான செந்தில்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று துணை நடிகரான ரவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் துணை நடிகையான தேவி அவருடைய கணவரான ஷங்கர் தங்கையான லட்சுமி அவருடைய கணவரான சவரியார் ஆகிய நான்கு பேரையுமே கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது